டெல்லியில் இன்று தொடங்கும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் மாநாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரை உடனடியாக அறிவிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவராக சரத் யாதவை மீண்டும் தேர்வு செய்வது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிப்பதற்காக டெல்லியில் அக்கட்சியின் இரண்டு நாள் மாநாடு இன்று தொடங்குகிறது. இந்த மாநாட்டில் மோடிக்கு எதிரான பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் நிலைப்பாட்டிற்கு அங்கீகாரம் அளிப்பதுடன் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்படும் என தெரிகிறது. பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தேர்தலுக்கு முன்பே மக்கள் அறிய வேண்டிய அவசியம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய ஜனதாதள நாடாளுமன்ற உறுப்பினர் அலி அன்பர் கூறியுள்ளார். देश की जनता को ये समझना चाहिए कि भाई कौन आदमी प्राइम मिनिस्टर का कैंडिडेट होगा, उसके बारे में वो अपनी राय बनाएंगे. मौका मिलना चाहिए जनता को. நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது முதல் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் முக்கிய கூட்டணி கட்சி ஐக்கிய ஜனதாதளம். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் ஐக்கிய ஜனதாதள தலைவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் பாரதிய ஜனதா தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கும் விவகாரத்திற்காக தங்களது நீண்டகால கூட்டணி கட்சியான ஜனதாதளம் உறவை முறித்துக் கொள்ளாது என்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனா்.